வியூவர்ஸ், வெல்கம் டு என் அஜி ஹெல்த் கேர். நான் டாக்டர் அகிலா. இன்றைக்கி நம்ம தைராய்டு ரிலேட்டடான பார்க்க போகிற கொஸ்டின் வந்து, எதனால தைராய்டு வந்து கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது, அப்படி இல்லாட்டி தைராய்டு டோஸ் வந்து ஏன் அதிகமாக தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான். ரெண்டு ரீசன் இருக்கலாங்க இதுக்கு. ஒன்று வந்து தைராய்டு வந்து சரியாக நம்ம உடம்புல அப்சார்ப் ஆகாமல் இருக்கலாம், சேராமல் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து தைராய்டு எடுக்கிற மெடிசன் வந்து சீக்கிரமாக வந்து மெட்டபாலைஸ் ஆகுறதுன்னு சொல்கிறது, இல்லை செதஞ்சு போகிறது உடம்புல அப்படின்னு சொல்கிறது. யூஸ்வலாக வந்து நம்ம தைராய்டு மெடிசனை வந்து வெறும் வயிற்றில் எடுக்க சொல்லுவோம். அதே மாதிரி வந்து காஃபி டீ வந்து அதோட சேர்த்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா வெறும் வயிற்றில் தைராய்டு வந்து அப்சார்ப் ஆகிறது வந்து பெட்டராக இருக்கும். காஃபி இல்லது டீ வந்து அதோட அப்சார்ப்ஷனை வந்து கம்மி பண்ணுது. இதே மாதிரி சில மெடிசன்ஸும் வந்து இதை வந்து கம்மி பண்ணுது. இதெல்லாம் நம்ம காமனாக எடுக்கிற மெடிசன், லைக் வந்து அயன் மாத்திரை, கால்சியம் மாத்திரை, அசிடிட்டி மாத்திரை, லிவருக்காக நம்ம எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ், இது எல்லாமே வந்து தைராய்டு வந்து நம்ம உடம்புல சேர்றதை வந்து கம்மி பண்ணுது. ரெண்டாவது வந்து இன்க்ரீஸ் மெட்டபாலிசம், அதாவது அதிக அளவில் வந்து உடம்புல அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து செதஞ்சு போகிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அது வந்து மெடிசன்ஸ் வந்து எடுக்கிறது. எது மாதிரி மெடிசன் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஃபிட்ஸ் ப்ராப்ளம்க்கு கொடுக்குற மெடிசன், ஹார்ட் ப்ராப்ளம்க்கு கொடுக்குற மெடிசன், இதெல்லாம் வந்து தைராய்டை வந்து சீக்கிரமாக செதஞ்சு போக வைக்குது. சில டயபெட்டிக் மெடிசன் கூட வந்து இந்த மாதிரி செதஞ்சு போக வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து தைராய்டு அளவு குறையாமே இருந்ததுன்னா உங்களோட டாக்டரை பார்த்து இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது எதுவுமே இல்லை அப்படின்னா வந்து உடம்புலே தைராய்டு வந்து அப்சார்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேறு காரணங்கள் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்ஆர்ஜி ஹெல்த் கேரை விசிட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.